Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in the Manamana and read video audio Teliva Terida in the comment box to the review. If you are new to our channel, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. Okay, so daily CA discussion. And அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் செஷன்ஸ் இருக்கு மக்களே. 7 PM அண்ட் 9 PM க்கு 7 PM ஆஸ் யூஷுவல் ஸ்கோர் பூஸ்டர் அண்ட் 9 PM பாத்தீங்கன்னா மார்ச் மந்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தட் இஸ் 1 to 15 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ லைவ் குவிஸ் இருக்கு. அது மறக்காம வந்து எடுத்துக்கோங்க. சோ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க எல்லாரும் சொன்னது கரண்ட் அஃபேர்ஸ்ல அவங்களோட மார்க் பூஸ்ட் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இந்த ஸ்பெஷல் செஷன்ஸோட குவிஸஸ் இருந்திருக்கு. சோ அதனால அட் எனி காஸ்ட் டோன்ட் ஸ்கிப் திஸ் ஸ்பெஷல் செஷன்ஸ், மறக்காம அட்டன் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம். ஓகே, வித் திஸ் நோட் வில் என்டர் இன்டு தி கிளாஸ். வந்துருச்சு. ஓகே, சோ before going for this, for more videos you can follow me on the Unacademy platform by typing my name Naresh Kumar in the search box. You can follow my profile to watch all my previous plus as well as special classes. If you're interested, go for the subscription. Talk and Mock under code use panna maradradinga. Unacademy top trainers classes edupanga, materials provide panniduvanga ungalku ellame inge kadachirum. Adanal if you are interested na please go for it. Nariya courses namu start pannirukom. IBPS PO kaga practice course onnum, SBI clerical kaga or mock test batchum start pannirukom. Indha batches ella neenga vandu join pannanum nadachinga ipove enroll pannunga. Talk and Mock under code use panni netla indha aram ஸ்பெஷல் செஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். எவ்ரிடே 2 ஸ்பெஷல் செஷன்ஸ் இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து. இந்த மாதிரி நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் உங்களுக்கு சோ மெனி பிளஸ் பேச்சஸோட வந்திருக்காங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு பார்வைக்கு, இதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே என்ரோல் பண்ணுங்க. ஓகே, எஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, நிறைய புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல. Unacademy Compact every Sunday. அடுத்த காம்பாக்ட் வந்து அடுத்த சண்டே நடக்க போகுது. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. சோ ஸ்பெஷல் செஷன் சொன்னா 7 PM அண்ட் 9 PM ஸ்கோர் பூஸ்டர் அண்ட் தென் 9 PM மார்ச் 1 to 15. இதற்கான ரெஃபரன்ஸ் PDF நம்ம டெலிகிராம்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்க இப்பவே போய் படிச்சுக்கோங்க. அதுல இதுதான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்றதை பாத்துடலாமா? பிளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ். ராஜஸ்தான் திவாஸ். ராஜஸ்தான் திவாஸ்னா என்னது? நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் அடைஞ்சது 1947. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய குறு சிறு என்ன சொல்றது அரசர்கள்லாம் இருந்து அவங்களுக்கு உட்பட்ட பகுதிகளை அவங்களே ஆண்டிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்தியாவா மாத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல என்ன சொல்றது நாடுகள் எல்லாம் ஒன்றிணைத்தது தான் வந்து இந்தியா. அதே மாதிரி ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட மர்ஜ் ஆனது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1949லதான் மர்ஜ் ஆயிருக்கு. சோ அந்த தினத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க, இப்ப ஃபவுண்டேஷன் டே முதல் முதல்ல உருவான தினம் அப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ராஜஸ்தான் திவாஸ் இன்னைக்கு மார்ச் 30ஆம் தேதி வந்து அவங்க என்ன பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க எவ்ரி இயர். ஏன்னா அப்பதான் அந்த மாநிலம் உருவானது. அந்த மாநிலம் உருவான போதே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய நகரமான ஜெய்ப்பூர் தான் அதற்கு கேபிட்டலா போட்டிருந்தாங்க. சோ இப்ப வரைக்கும் அதுதான் கேபிட்டலா இருக்கு. அண்ட் 2021ல அவங்க செலிப்ரேட் பண்ண போறது 72nd ராஜஸ்தான் திவாஸ் பவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1949 நான் சொன்னா இல்லையா, ராஜ்புட்டானா ராஜ்புட் அப்படின்னு நம்ம இப்ப கூட சொல்லிடுவோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க Dominion of India கூட merge ஆனாங்க, இணைந்தது இப்போதான். ஓகே, எஸ், சோ ராஜஸ்தான் பத்தி கவர்னர் கால்ராஜ் மிஸ்ரா, கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஜெய்ப்பூர் எல்லாருக்கும் தெரியும், சீஃப் மினிஸ்டர் வந்து அசோக் கெட்லத். சோ ராஜஸ்தான் திவாஸ் என்னைக்கு, மார்ச் 30 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆபிச்சரிஸ் இன்னைக்கு என்னென்ன ஆபிச்சரிஸ் இருக்குன்றத பாத்திரலாமா? ஓகே, எஸ், பிலாவ்டு சில்ட்ரன்ஸ் ஆத்தர், குழந்தைகளுக்காக நிறைய புத்தகங்களை எழுதின ஒருவர். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார். 85 மில்லியனுக்கு மேல அவருடைய புத்தகங்கள் வித்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு எழுத்தாளர் அமெரிக்காவை சேர்ந்த பெவர்லி கிளியரி அப்படின்றவர் உயிர் எழுந்திருக்கிறார். சோ சில்ட்ரன்ஸ்க்கும் யங் அடல்ட்டுக்கும் நிறைய ஃபிக்ஷன் கதைகளை எழுதி கொடுத்துட்டு இருந்தவர் உயிர் எழுந்திருக்கிறார். 104 வயசாவது அவருக்கு. 1916 ஏப்ரல் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறார். எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பிறந்திருக்கிறார். ஓகே, எஸ், சோ பப்ளிஷ்டு மோர் தென் 40 புக்ஸ், 85 மில்லியன்ஸ். அதுல நிறைய புத்தகங்கள் வந்து 29 மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறந்த ஒரு எழுத்தாளர் நம்ம வந்து எழுந்துட்டோம். எனிவே 1950ல தான் இவருடைய முதல் புத்தகம் வந்து வெளியாயிருக்கு. அமெரிக்காவோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆத்தர்ஸ்ல இவரும் ஒருத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறார். அவருடைய இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. எஸ், அடுத்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் மடகாஸ்கர், மடகாஸ்கருடைய ஃபார்மர் பிரசிடென்ட், அவருடைய பேரு திடீர் ரட்சிர்ஸ்கா.
passes away. So முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் மடகாஸ்கர், மடகாஸ்கர் தெரியும் இல்லையா, ஒரு தீவு, இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு. அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரசிடென்ட் அவர் வந்து மறைந்திருக்கிறார். அவருடைய பேரு திடியர் ரட்சிசர்கா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 28ஆம் தேதி மறைந்திருக்கிறார், 84 வயசாவது. இவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேவல் ஆபீசர், ரெட் அட்மிரல் இவர் செல்லமா அழைக்கப்படுவார். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல வந்து 1972 இவர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்புறமா பிரசிடென்டா 75-93 வரைக்கும் இருந்தாரு. அப்புறம் 97ல இருந்து 2002 வரைக்கும் ரெண்டு டேர்ம் இருந்திருக்கிறாரு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் ஐலாண்ட், இந்தியன் ஓஷன் ஐலாண்ட்னா இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த மடகாஸ்கர் இல்லையா. இவர் இந்தியாவுக்கு 1980 ஒரு தடவை வந்திருக்கிறாரு, பைலேட்ரல் ஸ்டேட் விசிட்டா, அண்ட் நாம் சம்மிட்ல 1983 கலந்திருக்கிறாரு. சோ இந்த மாதிரியான கேள்விகள் கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் மடகாஸ்கர் உயிரிழந்திருக்கிறார். ஓகே, வாங்க சம் பேங்கிங் நியூஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்னைக்கு. லெப்டினன்ட் ஜெனரல் வால்டர் அந்தோனி குட்ஸாவ் பேக் பின்டோ பாசஸ் அவே. சோ லெப்டினன்ட் ஜெனரல் 25ஆம் தேதி 2021 மரணம் அடைந்தார். 97 வயசாவது. இவர் வந்து 1971 நமக்கு பாகிஸ்தானுக்கு நடந்துச்சு இல்லையா, அதாவது இந்த பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதுல வந்து மிக ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் 8th ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் இன் சீஃப் ஆஃப் த சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 1924 புனே பாம்பே பிரசிடென்ட், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால அப்பலாம் வந்து பிரசிடென்சிஸா இருக்கும், பாம்பே பிரசிடென்சி இல்லையா, அந்த இடத்துல வந்து அவர் வந்து பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து உயரிய விருதான பரம் விசிஷ்ட் சேவா மெடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. சோ அவர் இறந்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஓகே, அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நம்ம போயிடலாம். சோ ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் எவ்வளவு பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு தெரியல. சோ லெட்ஸ் சீ ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ICC Men's Cricket World Cup Super League Standing, India moved to 7th position. என்னது, இந்தியா 7th பொசிஷனா அப்படி நீங்க எல்லாருமே ஷாக் ஆவீங்க. அது இல்லாம என்னது இது சூப்பர் லீக் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா T20 மோகம் அதிகமாயிட்டே இருக்குது. அதனால வந்து ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வேர்ல்டு கப் நடத்துறோம். அடுத்த வேர்ல்டு கப் கூட 2023 இந்தியாவில தான் நடக்க போகுதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதோட ஹோஸ்ட் கூட இந்தியா. அதனால இந்தியா வந்து நேரடியாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது இல்லாம அது கூட 7 நாடுகளும் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. டாப் 7 countries are going to play for 2023 World Cup. இப்ப இந்த ஒன் டே வேர்ல்டு கப் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லி. இந்த சூப்பர் லீக் வந்து இங்கிலாந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்கிலாந்தும் அயர்லாந்தும் ரீசெண்டா ஒரு சீரீஸ்ல மோதினாங்க. அந்த சீரீஸ்ல தான் இந்த சூப்பர் லீக் சீரீஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகளுக்கும் வந்து மத்த நாடுகள் கூட வந்து போட்டிகள் இருக்கும். 3 போட்டிகள் இருக்கும். அட் த சேம் டைம் அதுல 3 சீரீஸ்ல ஆடுவீங்க. அதுல வந்து ஹோம் சீரீஸும் இருக்கும், அவங்க ஊர்ல போய் விளையாடுறதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டிகள்ல எவ்வளவு வெற்றி பெறுறீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு ஒரு புள்ளிப்பட்டியல் கொடுக்கப்படும். அந்த புள்ளிப்பட்டியின் அடிப்படையில அந்த புள்ளிப்பட்டியல் எதுக்கு, இந்த சூப்பர் லீக் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சிறப்பா விளையாடுற அந்த நாடுகள் வந்து ரோட் டு 2023 வேர்ல்டு கப், அதாவது CWC வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, சோ அந்த வேர்ல்டு கப்புக்கு போவதற்கு இது ஒரு வழியா ஒரு பாலமா இருக்கும். ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. இப்போ 8 கண்ட்ரி விட்டுருங்க, அது இல்லாம நெதர்லாண்டா இருக்கட்டும், அடுத்தடுத்து சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து அதுல பொசிஷன் வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாம்னு சொல்லி தான் இந்த சூப்பர் லீக் கொண்டு வந்திருக்காங்க. இதுல இங்கிலாந்து தான் முதல் இடத்துல, இந்தியா 7th இடத்துல இருக்குது. 6 மேட்ச் விளையாடி நம்ம 3 மேட்ச் தோத்துருக்கோம். இங்கிலாந்து வந்து 9 மேட்ச் விளையாடி 4 மேட்ச் ஜெயிச்சிருக்குது மக்களே. இன்னும் ஒரே மேட்ச் நம்ம ஜெயிச்சனா நம்ம ஃபர்ஸ்ட் போயிடும், அது ஒரு விஷயமே கிடையாது. சோ இட்ஸ் நாட் an issue. இது முக்கியமா எதுக்காக அப்படின்னு இந்தியா ஆல்ரெடி செலக்ட், அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ நிறைய செலக்ட், மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் ரோட் டு 2023 வேர்ல்டு போகணுன்றதுக்கு இந்த சீரீஸ் வந்து, இந்த லீக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் இது 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருடங்களுக்கு ஒரு முறை இதோடைய ஃபைனல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபைன். எனிவே இவ்வளவு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதுமானது. அடுத்து போயிடலாமா? ஓகே, எஸ் MOU வர்சஸ் அக்ரிமெண்ட், MOU அண்ட் அக்ரிமெண்ட், என்னென்ன ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தா இருக்கு? ஓகே, கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓகே, SBI inks 1 billion loan agreement with Japan Bank for international cooperation. ஒண்ணுல மக்களே, இப்ப ஜப்பான்ல இருந்து வந்து இங்க நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. நிறைய நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஜப்பான் காரங்க வந்து இங்க தொடர்ந்து இருக்காங்க, ஜாயின்ட் வெஞ்சராவோ அல்லது தனியாகவோ. அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு எல்லாம் வந்து லோன் கொடுப்பதற்கு SBI வந்து முன் வந்திருக்கு. அதற்கான ஃபண்ட் வந்து ஜப்பான் கிட்ட இருந்து ரைஸ் பண்ணுது. ஜப்பானுடைய ஜப்பான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் கிட்ட இருந்து $1 billion வந்து நம்ம என்ன பண்ண போறோம்,
வாங்கி அதை என்ன பண்ண போறோம் இங்க இருக்கக்கூடிய ஜப்பான் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்ட் இன் இந்தியா அவங்களுக்கு நம்ம லோனா கொடுக்க போறோம் அதுதான் இந்த நியூஸ் சொல்லுது வேற ஒண்ணுமே கிடையாது சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் ஓகே சோ இதுல வந்து ஒரு ஒப்பந்தம் கைவிட்டு இருக்காங்க விர்ச்சுவல் சைனிங் செரமனி ஈவெண்ட் பிரசன்ஸ் ஆஃப் தினேஷ் காரா அவர் தான் சேர்மன் எஸ்பிஐ அலாங் வித் சீனியர் எக்ஸிகூட்டிவ் எஸ்பிஐ ஹயாஷி நொபுமிட்டஸ் டெபுட்டி கவர்னர் எல்லாருமே இருந்திருக்காங்க Okay, so the loan in the form of refinance against the funding support provided to the manufacturers, suppliers and dealers of Japanese automobiles in India. Japanese automobiles in India are loan sanction பண்றதுக்காக $1 billion வந்து fund raise பண்ணிருக்காங்க SBI யார்கிட்ட இருந்து ஜப்பான் பேங்க் கிட்ட இருந்து ஓகே அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் என்னன்றதை பாத்துடலாமா என்ன மாதிரியான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸஸ் எல்லாம் இருக்குதுன்றத பாக்கலாம் ஓகே DPIIT Upgrades of Industrial Entrepreneur Memorandum. So, in the Industrial Entrepreneur Memorandum, IEM, அப்படி சொல்லுவாங்க. In the IEM பெறுவதற்கு வந்து நாம என்ன பண்ணணும் ஆஃப்லைன்ல தான் போய் விண்ணப்பத்தை வந்து பதிவிடணும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை முழுக்க முழுக்க அவங்களோட போர்ட்டல்ல ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி DPIIT பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ் சொல்லுது. So, Department for Promotion of Industries and Internal Trade. Department of Promotion of Industries ஒரு நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் ஓகே ஒரு வேற ஒரு அந்தஸ்து பெறணும் அந்த அதுதான் அந்த DPIIT அதை கண்காணிக்கிறது அது அந்த ஒப்புதல் வழங்குறது எல்லாமே இந்த DPIIT ஓட வேலை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புதுமையான விஷயத்தை எடுத்து வந்திருக்காங்க புதுப்பிச்சிருக்காங்க revamped என்னது இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரனார் மெமரண்டம் IEM போர்ட்டல் அந்த போர்ட்டல்ல ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதன் மூலமா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி உங்களால தொழில் வந்து ஈஸியா பண்ண முடியும் அட் த சேம் டைம் ரொம்ப வெளிப்படையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ தி சிங்கிள் ஃபார்ம் வில் ஃபெசிலிட்டேட் தி ஃபில்லிங் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இன்டென்ஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கமென்ஸ்மென்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இன் எ சீம்லெஸ் மேனர் எந்த ஒரு தங்கு தடை இன்றி நீங்க என்ன பண்ண முடியும் அந்த படிவங்களை ஆன்லைன்லயே விண்ணப்பிக்க முடியும் அதனுடைய அப்ரூவலும் பெற முடியும் அப்படி சொல்லிருக்காங்க அண்ட் இந்த லிங்க் வந்து இதுதான் நான் கொடுத்திருக்கேன் பாருங்க G2B போர்ட்டல் கேன் பி அக்சஸ்ட் த்ரூ திஸ் லிங்க் ஓகே எஸ் சோ IEM சர்டிபிகேட் பெறணும்னா இனிமே முன்னாடி வந்து ஆஃப்லைன்ல பண்ண வேண்டியதா இருந்துச்சு இப்ப IEM சர்டிபிகேட்ட ஆன்லைன்லயே பண்ணலாம் அதுக்கான அப்கிரேட வந்து யார் பண்ணிருக்கா DPIIT பண்ணிருக்குது இதான் மக்கள் நியூஸ் சிம்பிள் ஓகே எஸ் அடுத்து போயிடலாமா CBIC நம்மளுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இருக்கிறாங்க இல்லையா நோட்டிஃபைஸ் ICE Gate as a common portal ICE Gate அப்படினு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லையா அதுதான் இனிமே காமன் போர்ட்டல் எல்லாத்துக்குமே காமன் போர்ட்டல் எது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா for bills of entry and registration see ஒரு ஒரு பில்ல வந்து நீங்க என்ட்ரி பண்ணனும்னாலும் சரி இல்ல ரெஜிஸ்டர் பண்ணனும்னாலும் சரி கஸ்டம் டியூட்டிஸ் எல்லாமே வந்து இந்த போர்ட்டல் மூலமாவே நீங்க பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி நம்ம CBIC நோட்டிஃபை பண்ணியிருக்குது ஓகே சோ தெளிவா படிச்சிரலாம் வாங்க so it is for all customs related documentations and duty repayments கஸ்டம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கும் அண்ட் டியூட்டி பேமெண்ட்ஸ்க்கும் இந்த போர்ட்டலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் the changes form part of the move to making the customer processing of bills of entry and declarations more electronic முழுக்க முழுக்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு எலக்ட்ரானிக்காவும் பேப்பர்லெஸ் பேப்பர்லெஸ் இல்லாம அதாவது பேப்பர் இல்லாம அண்ட் சீம்லெஸ் தங்கு தடையின்றி சோ ஹாஸ் டு ஃபெசிலேட் ட்ரேட் என்ன பண்ணலாம் நம்ம வணிகத்தை இன்னும் கொஞ்சம் பெருக்க முடியும் இல்லையா இப்படி எல்லாம் பண்ணுவதன் மூலமா சோ CBIC என்ன பண்ணிருக்குது ஐசி கேட் அப்படின்ற அந்த காமன் போர்ட்டல்லே நீங்க பில்ல என்ட்ரி பண்ணிக்கலாம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் கஸ்டம் டியூட்டி அண்ட் எல்லா விஷயங்களையும் அதுலயே பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணு ஓகே அடுத்து Women led startup develops product for reliable low cost internet in rural areas அதாவது இந்த கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இப்பயுமே வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு என்னதான் நாடு வந்து டிஜிட்டல் மயமாயிட்டே போனாலும் எல்லா டிஜிட்டலுக்கும் வந்து கணினி வேணும் கணினி அல்லது ஒரு ஸ்மார்ட் மொபைல் போன் வேணும் அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் முக்கியமா தேவை ஆனா நம்ம இன்னும் நிறைய ரூரல் ஏரியாஸ்க்கு இன்டர்நெட் எடுத்துட்டு போவே இல்லை கர்நாடகால ஒரு ஸ்டார்ட் அப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்க்கு ரொம்ப கம்மியான விலையில தங்கு தடையின்றி இன்டர்நெட்டை எடுத்துட்டு போக முடியும் அதுவும் அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க சோ அந்த ப்ராடக்ட் பத்தின ஒரு நியூஸ் தான் இது ஆஸ்ட்ரோம் அப்படின்றது அந்த ஸ்டார்ட் அப்போட பேரு பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு உமன் லெட் ஸ்டார்ட் அப் ஓகே ஹாஸ் டெவலப் அண்ட் இனோவேட்டிவ் வயர்லெஸ் ப்ராடக்ட் வயர்லே கிடையாது இப்ப நம்ம ஃபைபர் நெட் எல்லாம் கூட வயர் தான் போடுறோம் இல்லையா சோ வயர்ல வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு காப்பர் கேபிள் கேட் ஃபைவ் கேட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல கேட் ஃபைவ்ன்றது முழுக்க முழுக்க காப்பர் கேட் சிக்ஸ்ன்றது வந்து ஃபைபர் ஓகே சோ அந்த ஃபைபரோட பேண்ட்வித் அதிகமா இருக்கிறதுனால உங்களால என்ன பண்ண முடியும் அதிவேகமான பாக்கெட்டை வந்து என்ன பண்ண முடியும் சென்ட் பண்ண முடியும் அதாவது டேட்டாவை சென்ட் பண்ண முடியும் அவ்வளவு ஸ்பீட் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா டேட்டா லாஸ் இங்க ஏற்படாது பாக்கெட் லாஸ் இங்க ஏற்படாது ஏன்னா எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் மாதிரி இங்க கொடுக்குற 100 MB அங்க போறோம்
பக்லோ இனிமாச்சல் பக்லோன்ற இடத்துல என்ன நடக்க போகுது மார்ச் 2021 வஜ்ர பிரஹார் which is aimed at sharing best practices and experience in areas such as joint mission planning and operational tactics அப்படி சொல்லிருக்காங்க இதோட aim அதா enhancing and சும்மா ரெண்டு நாள் 28 29 முடிஞ்சி போச்சு மார்ச் 28 29 இப்போ நம்மளுடைய naval exercise கூட நடந்துச்சு இல்லையா warship shivlik long range maritime patrol aircraft in the past exercise அதே மாதிரி இது ஒரு military exercise அவ்வளவுதான் விஷயம் ranking in economics என்னன்றத பாத்துறலாமா ஓகே ranking and sorry banking in economics கண்ணு தெரியல பட் டக்கு சோ இதுல நிறைய நியூஸஸ் இருக்கு முதல் நியூஸ் ரொம்ப சக்கையான நியூஸ் government announced rupees 14500 crore capital infusions in four public sector banks இந்த கேபிட்டல் இன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃபோர் பப்ளிக் செக்டார்ஸ்ல ஏன் இந்த கேபிட்டல் இன்ஃபியூஷன்ஸ் பண்றாங்க சோ முதல்ல இந்த கேபிட்டல் இன்ஃபியூஷன்ஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராம் கரெக்டிவ் பிசிஏன்னு சொல்லுவாங்களே இந்த ப்ராம் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்டர் ஆர்பிஐ சோ நிறைய பேங்க்ஸ் கிட்டத்தட்ட 11 வங்கிகள் வந்து இந்த பிசிஏல இருக்கு ஆர்பிஐ உடைய பிசிஏ கீழே இருக்கு சோ இதெல்லாம் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய தடைகள் அவங்களுக்கு போட்டிருக்காங்க அந்த பிசிஏல இருந்து அவங்க வெளியில வரணும் போய் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த நாலு வங்கிகள் தான் என்ன பண்ண போறாங்களாம் கேபிட்டல் இன்ஃபியூஷன்ஸ் பண்ண போறாங்களாம் எவ்வளவு கோடி 14500 கோடி அதுலயும் ஒரு ஒரு வங்கிகள் இருந்து எவ்வளவு அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க இப்ப ரீசெண்டா வந்து நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 கோடி வந்து இந்த மாதிரி கேபிட்டல் இன்ஃபியூஷன்ஸ் பண்ண போறோம் எதுக்குன்னா இந்த வங்கிகள் எல்லாம் வந்து காப்பாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே
முக்கியமா இந்த கேபிட்டல் இன்ஃபியூஷன்ஸ் எதுக்காக இந்த பிசிஏல இருந்து வெளியில வருவதற்காக மட்டும்தான் ஓகே இப்போ இந்த கேபிட்டல் இன்ஃபியூஷன் சொல்றாங்க இல்லையா இது வந்து நான் இன்ட்ரஸ்ட் பியரிங் ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்ஸ்ல தான் வந்து பண்ணுவாங்க நான் இன்ட்ரஸ்ட் பியரிங் அப்படினா இப்போ இதல போட போற அமௌண்ட் இருக்கு பாருங்க அது வந்து முதலீடலாம் கிடையாது அதுல இருந்து எந்த ஒரு இன்ட்ரஸ்ட் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது ஓகேவா சோ நான் பியரிங் இன்ட்ரஸ்ட் நீங்க போட போற முதலீடு வந்து உங்களை சரி செய்வதற்கு தானே தவிர அதல இருந்து எந்த ஒரு வட்டியும் உங்களால பெற முடியாது ஓகே So, the Nala Teliva Padipanga. Government announced capital infusion totaling 14,500 crore in four public sector banks. Adhan and Rathan, I was solitan. Okay, wow. So the government will charge 4,800 for central bank. Ipudi in anaglan, capital infusion now, Ural RBI cost Kudukumo. Alladhu Arasu and the cost Kudukumo. And the bank it and the cost of putting me and gave Puduanga. Adi Abdi sir, Adin Keta, Urwangi and the Patina, Sila Toregal Labu meet, Sila Toregal Nasta Tadim, Ilia. ஆமா இல்லையா நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு காசு வரும் சில இடங்கள்ல காசு நஷ்டமாகும் சோ இப்போ இது ரெண்டுமே இந்த ரெண்டு தொழிலுமே நமக்கு தேவை அப்படின்ற பட்சத்துல லாபம் ஈட்டக்கூடிய இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பணம் அந்த லாபத்தை எடுத்து என்ன பண்ண போறாங்களாம் லாஸ் ஆகக்கூடிய விஷயங்கள்ல போட்டு என்ன பண்ண போறாங்க அதை சரி செய்ய போறாங்க அதுதான் இந்த கேபிட்டல் இன்ஃபியூஷனோட வேல்யூ ஓகே இது இவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே மறக்காது நீங்க இன்டர்வியூல கேட்டாலும் போய் தெளிவா சொல்லிட்டு வந்துடலாம் ஓகே சோ ஒரு வங்கி இருக்குது அப்படின்னா ஒரு வங்கி வந்து நிறைய வேலைகளை செய்யும் சோ வளர்ச்சி பாதையில் எடுத்து சொல்வதற்கு உதவும் இந்த கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணுவதன் மூலமா பிசிஏ என்ன பண்ணும் பிசிஏல இருந்து நம்ம வெளிய வர முடியும் இந்த வங்கிகள் எல்லாம் பிசிஏல இருந்து வெளிய வர முடியும் அண்ட் நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த என்பிஏவை குறைக்கணும்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டசி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் என்பிஎஸ் குறைக்க முடியும் சோ 14500 கோடி என்ன பண்ணிருக்காங்க கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க நாலு வங்கிகள்ல இப்போ உங்களுக்கு கேபிட்டல் இன்ஃபியூஷன்னா என்ன எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பறேன் ஓகே அதுக்கு அடுத்து அது எங்க இருந்து பண்ணுவாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சு வச்சிருந்த மக்களே சரி ஓகே ஞாபகம் வந்து நான் அப்புறமா ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் ஓகே எஸ் அதுல எத்தனை வங்கிகள் இருக்குது பிராம் கரெக்ட் ஆக்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல என்னென்ன வங்கிகள் இப்ப போயிருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் எனிவே Fine. Cool. அடுத்து போயிடலாமா? Okay. Government extends emergency credit line guarantee scheme to June 30th, 2021. 2021 ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதுக்கு பேரு எமர்ஜென்சி லைன் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றது பேரு அந்த ஸ்கீம் வந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்தாங்க அது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா அவங்க ஒரு இந்த ஸ்கீமுக்காக இவ்வளவு தொகையை ஒதுக்குனாங்க இவ்வளவு தொகை வந்து நம்ம என்ன பண்ணலாம் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒதுக்குனாங்க இப்ப வரைக்கும் அவ்வளவு தொகை அவங்களால லோன் கொடுக்க முடியல அவ்வளவு பேர் லோன் வாங்க வரல இன்னும் அதுல கொஞ்சம் மீத பணம் இருக்கு சார் அதை ஏன் கொடுக்காம விடுவானே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இன்னும் நிறைய பேர் வந்து லோன் பெறுவாங்க அதுக்குள்ள நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சிம்பிளா சிம்பிள் வேர்ட்ஸ்ல புரிஞ்சுங்க ஓகே சோ இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் ஜூன் 30 வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க ஏன்னா அமௌண்ட் ஆஃப் 3 lakh crore இதுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு 3 லட்சம் கோடி வந்து இதுக்காக சாங்ஷன் ஆயிருக்கு ஆனா 3 லட்சம் கோடி நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணல கொடுத்து முடிக்கல சோ மிச்ச இருக்க பணத்தை கொடுத்து முடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அதனால இந்த ஸ்கீம் என்ன பண்ணிருக்காங்க ஜூன் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் நியூஸ் சிம்பிள் ஸ்கோப் டு கவர் என்டர்பிரைசஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க முக்கியமா ஹாஸ்பிட்டாலிட்டி டிராவல் அண்ட் டூரிசம் லெஜர் அண்ட் ஸ்போர்ட்டிங் செக்டார்ஸ்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றதா சொல்லியிருக்காங்க சோ தி லிமிட் ஆஃப் கிரெடிட் ஹஸ் பீன் என்ஹான்ஸ்டு 40% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் பிப்ரவரி 29, 2020 அகைன்ஸ்ட் 20% இயர்லியர் முன்னாடி 20% 40% இப்ப மாத்திருக்காங்க ஓகே டோட்டல் கிரெடிட் அவுட்ஸ்டாண்டிங் 500 கோர்ஸ் இருக்குதான் இதெல்லாம் நீ சிம்பிளா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜூன் 30க்கு மாத்திருக்காங்க ஓகே மார்ச் 31ல இருந்து ஜூன் 30க்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்குது யூனி கார்பன் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணிருக்கு இதுல ஒரு சமாச்சாரமும் கிடையாது சிம்பிளா ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது கஸ்டமர் வந்து என்ன பண்ணும் சில விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அவ்வளவுதான் தவிர இதுல ஒண்ணும் இல்ல சோ அண்ட் HPCL கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு அந்த ரூபே பிளாட்ஃபார்ம் ஆஃப் NPCI நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இட் இஸ் அ யூனிக் HPCL கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு அந்த ரூபே பிளாட்ஃபார்ம் ஆஃப் இந்தியா இட் பிளே அ ரோல் இன் கிரியேட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் வேல்யூ ஃபார் த கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஜாயிண்ட் அசோசியேஷன் வித் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா HPL என்று படிச்சமே எதனா இருந்துச்சு ஒண்ணுமே இல்ல சரியா நியூஸ் ஒண்ணும் இல்ல சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வித் HPCL மேஜர் பிளேயர் இன் தி ஃபியூல் ரிட்டர்ன் ஓகே எஸ் சோ நீங்க என்ன பண்ணலாம் இந்த கார்டு யூஸ் பண்ணி பெட்ரோல் போட்டுக்கலாம் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம்
ஓகே அடுத்தது இப்ப நம்ம இது ஏற்கனவே படிச்ச நியூஸ் ஜப்பான் கிட்ட இந்த $1 பில்லியன் வாங்கினால ஸ்டேட் அண்ட் நேஷனல் சென்னன்றத பாத்துடலாமா இங்க பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் ஓகே அதே வாட்சிங்க நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர் ஃபினான்ஷியல் இயர் 2022 அதாவது 2022 அதாவது இந்த நிதியாண்டு முடிஞ்சு போச்சு மார்ச் 31 முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம புது நிதியாண்டுல இருக்கிறோம் இந்த புது நிதியாண்டு வந்து 2021-22 அப்படிதான் நம்ம சொல்லி பழகுவோம் இல்லையா இந்த நிதியாண்டுல இந்தியா வந்து எவ்வளவு கடன் வாங்க போதாம் 7.24 லட்சம் கோடி கடனா வாங்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க எதுக்காகனா இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து நம்ம மீண்டு வரணும் இதுல ஏற்பட்டக்கூடிய இந்த பொருளாதார சீரழிவு பொருளாதார பற்றாக்குறையில இருந்து மீண்டு வருவதற்கு நம்மளுக்கு இவ்வளவு கடன் தேவைப்படுது 7.24 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்க போறோம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% நம்ம பிளான் பண்ணதுல 75% மொத்தமா நம்ம வாங்க போறது 12.05 லட்சம் கோடி இந்த பினான்சியல் இயர் பிகினிங் ஏப்ரல் 1 இந்த ஆண்டுல நம்ம 12.05 லட்சம் கோடி கடன் வாங்க போறோம் அதுல முதல் குவார்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுல வந்து 7.24 லட்சம் கோடி வந்து நம்ம கடன் வாங்க போறோம் கடனை வாங்கி அதுல ஏதாவது வேற எதுலயே இன்வெஸ்ட் பண்ணி அதை வச்சு லாபம் ஈட்டி அதை அப்படி திருப்பி அடைக்க போறோம் ஓகேவா எவ்வளவு சூப்பர் பிளான் பேக் அப் தி எகனாமிக் ஹிட் பை தி கொரோனா வைரஸ் பேண்டமிக் அகார்டிங் டு தி பட்ஜெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் 60% நம்ம மொத்த பிளான்ல 60% இப்பே வாங்கி தீர்த்துறோம் தி கவர்மெண்ட் ரைஸ் மணி ஃப்ரம் தி மார்க்கெட் டு ஃபைண்ட் பிசிக்கல் டெபிசிட் அதாவது பிசிக்கல் டெபிசிட்னா என்னது பண பற்றாக்குறை த்ரூ டேட்டட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸ் இப்ப இந்த வாங்கின கடன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க டேட்டட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸ் மூலமா வந்து மணி ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல 7.24 லட்சம் கோடி கடன் வாங்க போகுது அடுத்தது இந்த ஆண்டு முழுவதுமா 12.05 லட்சம் கோடி கடன் வாங்க போகுது ஓகே அவ்வளவுதான் விஷயம் கடன் வாங்க போறோம் அவ்வளவுதான் நியூ ஸ்பீஷியஸ் ஆஃப் பட்டர்ஃபிளை பட்டாம்பூச்சியில ஒரு புது விதமான ஒரு பட்டாம்பூச்சியை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் முதல் முறை ஒரு பட்டாம்பூச்சி வெஸ்டர்ன் காட்ஸ்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ ஒரு ஆராய்ச்சி குழு போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு அது எப்படி கண்டுபிடிக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எந்த பட்டாம்பூச்சி நமக்கு ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுமா இதுலயே பல விதமான பட்டாம்பூச்சிகள் இருக்குது அதுல எப்படி இந்த பட்டாம்பூச்சி வித்தியாசமான பட்டாம்பூச்சின்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டிப்பா அவங்களை பாராட்டி ஆகணும் இல்ல எனிவே நக்கடூபா சின்ஹாலா ராமசுவாமி சதாசிவன் அவங்கதான் தி டிஸ்கவர் ஸ்பீசிஸ் 6 லைன் ப்ளூ பட்டர்ஃபிளை நக்கடூமா சின்ஹாலா ராமசுவாமி ஆகஸ்ட் ₹1,000 போடப்படும் உங்களுடைய பான் கார்டு செயலிழந்து விடும் ஓகே அதனால நீங்க இப்பவே உங்களுடைய பான் கார்டு ஆதார் கார்டு கூட இணைங்க அது இணைக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் அதற்கான லிங்க் நான் டெலிகிராம் குரூப்லயே போட்டிருக்கிறேன் டெலிகிராம் குரூப்ல கொஞ்சம் ஆக்டிவா இருங்க ஓகே சோ அதை நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் போயிட்டு உங்களுடைய பான் நம்பர் ஆதார் நம்பர் அண்ட் அங்க ஒரு இமேஜ் காமிக்கும் அதுல இருக்கக்கூடிய நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ப்ராசஸ் ஆயிடும் இல்லைன்னா நீங்க எனக்கு கூட கால் பண்ணுங்க எங்க அண்ணா கூட வந்து பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு பிஎஃப் எடுத்து கொடுக்கணுமா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க அண்ணாவே பண்ணிருக்காரு அதாவது காசு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட் கூட எங்க அண்ணா போன் பண்ணி நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு முத கொண்டு எங்க அண்ணா சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஎஃப் எடுத்து மாணவர்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆடிட்டர் அணுகணும்னா அதுக்கு வந்து செலவாகும் இல்லையா அதுக்கு பதிலாக ஒரு இது வந்து சேவையா வந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிறார் ஓகே அது மாணவர்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இல்ல சோ அது என்னோட மாணவர்களுக்குன்றதுனால சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவினா சொல்லுங்க அது பண்ணலாம் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பயனடைஞ்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பெற்றோர்கள் அண்ட் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க கேட்டதான் சொல்லி கொடுப்போம் எல்லாம் அண்ணன் மாதிரி தான் ஓகே சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ சோ 1000 ரூபாய் பே பண்ணும்பா இல்லைன்னா இன்வேலிட் ஆயிடும்பா சரியா பேன் ஈஸி அடுத்தது மகேந்திரகிரி ஒடிசா செகண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஒடிசாவினுடைய இரண்டாவது பயோஸ்பியர் ரிசர்வா எதை அறிவிச்சிருக்காங்கன்னா ஒடிசா மாநிலத்தினுடைய சவுத் கடைகோடியில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி அப்படின்ற இடத்தை தான் பயோஸ்பியரை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ கஜபதி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மகேந்திரகிரி தான் செகண்ட் ஹையஸ்ட் பீக்கா 1500 மீட்டர்
தரை அளவில் கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரமானது 1500 மீட்டர் உயரமானது செகண்ட் ஹையஸ்ட் பீக்கும் கூட அந்த மாநிலத்தினுடைய இரண்டாவது ஹையஸ்ட் பீக் இவ்வளவுதான் மற்றதெல்லாம் கதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மகேந்திரகிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது கஜபதி டிஸ்ட்ரிக்ட்ல ஒடிசால 1500 மீட்டர் ஹைட் செகண்ட் ஹையஸ்ட் பீக் செகண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அவ்வளவுதான் அடுத்ததா 2021 குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் இது வருத்தத்துக்குரிய ஒரு நியூஸ் என்ன பண்றது என்னடா வாட்சிங் வந்து வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சா எனக்கு அப்படியே காமிச்சோம் ஷாக் ஆகுது ஓகே நவ லிசன் தி ஜெண்டர் கேப்னா ஃபர்ஸ்ட் என்ன சோ ஆண் பெண் இந்த இரண்டு பாலினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி சோ இது எப்படி வந்து கணக்கிடுறாங்க குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ன்றது எப்படி கணக்கிடுறாங்கன்றத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வெளியிட்டு இருக்காங்க அதுல இந்தியா தான் ரொம்ப புவரஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கு 156 நாடுகள்ல நம்மளுடைய இடம் வந்து 140 ஓகே அண்ட் போன வருஷம் அதாவது 2020ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 150 நாடுகள் இருந்தது அதுல நம்ம 153 நாடுகள் இருந்தது அதுல 112வது இடத்துல இருந்தோம் இப்ப பாருங்க ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கொரோனா அப்படி சொல்றாங்க காரணம் என்னன்னா கொரோனால நிறைய பேர் வந்து இது எப்படி நம்ம இந்த கணக்கு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால இதை புரிஞ்சுக்கவே முடியும் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அண்டை நாடுகளான நேபாளம் பாருங்க 106ல இருக்குது பங்களாதேஷ் தான் நல்லா பெர்ஃபார்ம் சவுத் ஏசியால சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது பங்களாதேஷ் தானா 65 அது இப்ப ரீசன் நம்ம பாக்குறோம்ல பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல போட்டாங்க காரணம் ஜெண்டர் கேப் ரொம்ப கம்மியா இருக்குது அடுத்ததா ஆப்கானிஸ்தான் 156 பாகிஸ்தான் 153 ரெண்டு பேரும் உதவாத ஒன்னேகால் உதவாத ஒன்னேகால் ஒண்ணுங்க ஓகேவா சோ ஸ்ரீலங்கா 116 அண்ட் பூட்டான் 130 அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க ஓகே சோ எல்லா அண்டை நாடுகளும் இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க நம்மள தவிர்த்து நம்ம ரொம்ப புவரஸ்ட் பெர்ஃபார்மர் நம்ம தானா சவுத் ஏசியால ரெண்டாவது புவரஸ்ட் பெர்ஃபார்மரா மூணாவது புவரஸ்ட் பெர்ஃபார்மரா நம்ம தான் ஓகே சோ இப்போ இது எதன் அடிப்படையில வந்து இந்த ஜெண்டர் கேப் வந்து கணக்கிடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு துறைகள் அந்த நான்கு துறைகள்ல பெண்களுடைய ஈடுபாடு எவ்வளவு இருக்குது படிப்பு இருக்கட்டும் பொலிட்டிக்ஸ் இருக்கட்டும் அண்ட் அறிவியல் இருக்கட்டும் சோ உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய பொலிட்டிக்கல் அண்ட் உங்களுடைய இந்த மாதிரியான நான்கு முக்கிய அந்த துறைகளை நான் மறந்துட்டேன் அதுல பெண்களுடைய ஈடுபாடு என்ன இப்ப பாத்தீங்கன்னா முன்னால இருந்த பெண் மினிஸ்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கக்கூடிய பெண் மினிஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சோ இப்ப நம்ம நினைக்கலாம் என்ன இப்ப சீட் கொடுக்கறதுனால என்ன வரப்போகுது இத்தனை கேர்ள் கேண்டிடேட்ஸ் இத்தனை மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கேர்ள் கேண்டிடேட் வந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அடுத்து விமென்க்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்களுடைய படிப்புக்கு அவங்களுடைய எல்லா வேலை எல்லாத்துக்குமே வந்து உதவி பண்ணுவாங்க இதன் மூலயமா என்ன ஆகுனா அந்த ஜெண்டர் கேப் இப்ப ஆண்கள் வந்து ஒரு துறையில இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பெண்களும் அதே அளவில் அந்த துறையில இருந்தாங்கன்னா நம்மளுடைய நாடு முன்னேறிடுன்றது நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம் இல்லையா சோ ஆனா இந்த அளவு வந்து ரொம்ப குறைந்திருக்கிறது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு இந்தியாவை பொறுத்த அளவுல இதை வந்து நம்ம உயர்த்தணும் அதற்கான முயற்சியில தான் ஈடுபடணும் சோ பெண்களை வந்து சுதந்திரமா வேலை செய்ய விடுங்க அண்ட் அவங்க வந்து வேலை செஞ்சா தப்பு கிடையாது அண்ட் அவங்க எல்லா துறையிலும் சாதிக்கணும் படிப்புலையா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இப்ப ஒரு பெண் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியலுக்கு போனா ஐயோ அரசியலா நீ பொண்ணு என்னமா அரசியல் போற ஒரு டான்ஸ் ஆட போனா டான்ஸ் எல்லாம் யாரு பொண்ணுங்க ஆடுவாங்களா நீ எதுக்கு ஆட போற அப்படின்ற மாதிரி இல்லாம இருந்தா நம்ம இந்த ஜெண்டர் கேப்ப கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும் ஓரளவுக்கு குறைத்து விட முடியும் இதன் மூலயமா நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியும் சரியா அந்த நாலு துறைகள் என்னென்று அப்படின்றத பிட் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இப்ப உங்களுக்கு சொல்றேன் ஓகே சோ இது வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னா 0 to 100 ஸ்கேல்ல மெஷர் பண்றாங்க இப்போ இதுல முக்கியமான சொன்ன இல்லையா டிஃபரன்ஸ் பிட்வீன் வுமன் அண்ட் மென் ஆஸ் ரிஃப்ளெக்டட் இன் சோசியல் சமூகம் பொலிட்டிக்கல் அரசியல் இன்டெலக்சுவல் அறிவுசார் அடுத்தது கல்ச்சுரல் ஓகே கலாச்சாரம் ஆர் எக்கனாமிக் அட்டைன்மெண்ட்ஸ் ஆர் ஆட்டிடியூட்ஸ் இதன் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க இந்த ஜெண்டர் கேப் வந்து பண்ணப்படுது தி குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் எய்ம் டு மெஷர் திஸ் கேப் இன் 4 கீஸ் என்னென்ன 4 கீஸ் ஹெல்த் எஜுகேஷன் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் இந்த நான்கு துறைகளை வச்சுதான் என்ன பண்றோம் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து பண்றோம் சோ எனிவே இந்தியா வந்து அடுத்ததுல முன்னேறணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கேன் யூ ஹார் மீ கேன் யூ ஹார் மீ என்ன பாங்க கேக்குதா அடடா அடடா இவ்வளவு பேர் பாக்குறாங்களா எனக்கு ரொம்ப நேரமா கம்மியா கட்டிட்டு இருந்துச்சுப்பா நன்றி நன்றி இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் செஷன் இருக்குது 7 to 9 ஸ்கோர் பூஸ்டர் 1 to 9 மார்ச்சோட 1 to 15 கான கரண்ட் அஃபேர்ஸ் குஸ் மறக்காம அட்டன் பண்ணுங்க லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எல்லாரும் வருக கண்டென்ட்டை பெறுக சோ இந்த ஸ்பெஷல்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்க எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே நம்ம அடுத்தது போயிடலாம் ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ் பை இண்டோஜினியஸ் அண்ட் ட்ரைபல் பீப்புள் கீ ஃபைண்டிங்ஸ்
So forest governance by indigenous and tribal people. The tribal peoples la vandu pathinga avanga the deforestation sa romba kammiya pandranga. Adha dhaan the report solludhu. Idhu oru kadha dhaan neenga mulusa padikina padichikalam. Indha enna solradhu indha Africa kaadugal la solranga illaya andha edathila la vandu pathinga andha tribal peoples vandu indha deforestation adhigama pandradilla. ஓகே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனுடைய மதிப்பு என்ன அண்ட் இது இருப்பதாலதான் நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு புரியுது இல்லையா அதன் அடிப்படையில தான் ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க தி டிஃபாரஸ்ட்ரேஷன் ரேட்ஸ் இன் தி கரீபியன் அண்ட் லட்டின் அமெரிக்கா ஆர் லோயர் இன் இண்டோஜீனியஸ் அண்ட் ட்ரைபல் டெரிட்டரிஸ் ஓகே இப்போ கரீபியன் லட்டின் அமெரிக்கால இருக்கக்கூடிய டிஃபாரஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க ஓவர் 300 ஸ்டடிஸ் published in last 2 decades கடந்த 20 ஆண்டுகளாக படித்து அதுல இருந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டதுல the new reports highlights that indigenous and tribal peoples have generally been much better guardian of their forest அவங்களுடைய காடுகளுக்கு மிகுந்த சிறந்த பாதுகாவலர்களா அவர்களே வந்து செயல்படுறாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க வேற யாரும் வந்து மரத்தை வெட்ட கூடாது இங்க ஒரு ஆரோவில் ஒன்னு இருக்கு இல்லையா அது வந்து இன்டர்நேஷனல் சிட்டி அதுல இது இருக்கு அது இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க ஓகே அதோட மிக சிறப்பு என்ன தெரியுமா அங்க போய் ஒன்னால ஒரு மரத்தை டச் கூட பண்ண முடியாது அங்க ஒரு மரத்தை நீ வெட்டினா மோனை செஞ்சிருவாங்க ஓகே அந்த அளவுக்கு மரங்களுக்கு அவ்வளவு அதாவது இந்த புதுவை பக்கத்துல இந்த ஆரவில்ன்ற இடம் ஒரு பாலைவன மாதிரி காட்சி அளிக்கும் 1920 எதுலயோ அந்த இடம் இப்ப போய் பாத்தீங்கன்னா சுத்தில மரமா இருக்கும் சோ அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆரவில் சோ அந்த மாதிரி அவங்களுடைய மரத்தை அவங்களே பாதுகாத்துக்கிறாங்க கம்பாரிசன் டு த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரீஜன் அதர் ஃபாரஸ்ட் மத்தவங்களை காட்டிலும் இவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் டிஃபாரஸ்ட் பண்றாங்க ஓகே அதான் சொல்லியிருக்காங்க வேற ஒண்ணும் பெருசா இதுல இல்ல மக்களே அவ்வளவுதான் சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க தெரியாது ஓகே அதனால லைவா ஆஃப்லைனா அப்படின்றத உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கலாம் வேர்ட் ஆஃப் த டே அப்ஸ்ட்ரூஸ் சத்தியமா இதை நான் படிச்சிருக்கேன் இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 வார்த்தைகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் 20 வார்த்தைகள் நான் யூடியூப்ல சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த அப்ஸ்ட்ரூஸ் அப்டிகேட் அண்ட் இது நிறைய வார்த்தைகள் அப்டிகேட் அப்படின்னா டு ஃபார்மலி கிவ் அப் டு ஃபார்மலி கிவ் அப் தான் அப்டிகேட் அதுக்கு எப்படி ஒரு க்ளூ வச்சிருக்கேன் அப்படின்னா அப்படி கேட்டா மட்டும் விட்டு கொடுத்துருவோமா சோ இந்த மாதிரி நான் க்ளூ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த க்ளூ வீடியோ நான் போட்டு ஆனா இன்னும் ஞாபகம் இருக்கு சத்தியமா இப்ப போய் பாத்துட்டு வரல அந்த க்ளூ அப்படி ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி நீங்க க்ளூ வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டிகேட் இஸ் நதிங் பட் டு ஃபார்மலி கிவ் அப் அப்படி கேட்டா மட்டும் குடுத்துருவோம்னாடா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி இங்க அப்ஸ்ட்ரூஸ் இது ஒரு க்ளூ வச்சிருந்தா நான் மறந்துருச்சு அப்ஸ்ட்ரூஸ் என்னன்னா நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சோ புரியாது அப்ஸ்ட்ரூஸ்னா என்னது புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்ஸ்ட்ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே புரிந்து கொள்ள முடியவில்லை எக்ஸாம்பிள் ஸ்டேண்டஸ் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிபிக் தியரிஸ் ஆர் அப்ஸ்ட்ரூஸ் ஆமாவா இல்லை ஏன்னா நமக்கு சயின்டிபிக் பத்தி ஒண்ணுமே தெரியாது சோ மோஸ்ட் ஆஃப் த சயின்டிபிக் தியரிஸ் ஆர் அப்ஸ்ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா எஸ் இதுக்கான க்ளூ அப்ஸ்ட்ரூஸ் ட்ரூ நான் மறந்துட்டேன் அந்த வீடியோ பார்த்து திருப்பி சொல்றேன் கோட் ஆஃப் த டே பிலீவ் இன் யூ ஒன்னணி நம்பு பிகாஸ் யுவர் வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் உன்னோட வாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யுவர் ட்ரீம் மேட்டர்ஸ் ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ எங்கேயாவது கொஞ்சம் தடுங்கள் ஏற்படும் போது நீ எங்கேயாவது ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்பவே சொன்னல உனக்கு இதெல்லாம் வராது இதெல்லாம் செய்யாத வேறதா பாரு அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த நேரத்துல நீங்க இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யுவர் வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே அதே நேரத்துல உன்னுடைய ட்ரீம் மேட்டர்ஸ் உன்னுடைய ட்ரீம் வந்து ரொம்ப முக்கியம் பிகாஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் யூ ஏன்னா நீ ஒருத்தம் தான் பிகாஸ் யூ ஆர் வர்த் இட் நீ அதற்கு உடையவன் ஓகே யூ ஆர் வர்த் இட் சோ டோன்ட் லிசன் டு எனிவன் ஜஸ்ட் ஸ்டிக் டு யுவர் கன்ஸ் அண்ட் ஸ்டாப் வரிங் அபவுட் தி ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் பிராக்டிசிங் அண்ட் அச்சீவ் யுவர் கோல்ஸ் தட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வில் சைனிங் ஆஃப் வித் திஸ் கோட் அண்ட் வில் சீ யூ ஆல் இன் தி ஸ்பெஷல் செஷன் 7 PM அண்ட் 9 PM தி லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன் கிளிக் இன்டு இட் அண்ட் என்ரோல் சோ வீடியோ இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டெய்லி 11:00 கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்துடுறேன் நீங்க எல்லாரும் கொஞ்சம் வாங்க சரியா நன்றி வணக்கம்